அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் பீஷ்ம சாஹ்னி அவருடைய பிறந்த தினம் என்று ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை. இவர் வந்து இந்தி ரைட்டர் மற்றும் நாடக ஆசிரியர் மற்றும் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார். பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் நடுத்தர குடும்பத்தில் 1915 பிறக்கிறார். ஆரம்ப கல்வியை வீட்டிலேயே தொடங்குகிறார். 1935 லாகூர் அரசு கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ பட்டம் பெற்றார். முதல் கதையான அபலா கல்லூரி இதழிலும், நீலி ஆங்கே அப்படின்ற கதை ஹன்ஸ் இதழிலும் வெளிவந்தன. பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுகிறார். மும்பையில் உள்ள இந்திய நாடக அமைப்பில் இணைந்து சிறிது காலம் நாடகங்களில் நடித்தார். சிற்பக்கலையிலும் முத்திர பதித்தவர். வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 தொடங்கப்பட்ட போது காங்கிரஸில் இணைந்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறை சென்றார். 1947 பிரிவினையின் போது குடும்பம் பாகிஸ்தானிலிருந்து அமிர்தசரஸ் வந்தது. பிரிவினையின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டார். ராவல்பிண்டியில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டார். பிரிவினை அவலங்களை விளக்கி தமஸ் அப்படின்னா இருள்னு அர்த்தம், அந்த இருள் அப்படின்ற ஒரு நாவல் எழுதுகிறாரு. அதில் பிரிட்டிஷாரின் பிரித்தாளும் கொள்கை, கண்மூடித்தனமான மத வன்முறைகளை சித்தரித்தார். ஒரு இந்தியர், இந்து, பிரிட்டிஷார் அந்த காலத்தில் மத வன்முறையில் எப்படி ஈடுபட்டினாங்க, அதுக்கடுத்து பிரித்தாளும் கொள்கை பார்ட்டிஷன் பாலிசி அதை எப்படி பயன்படுத்தினாங்க, கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படின்றத, அன்லீஸ் பண்ணாங்க அப்படின்றத இவர் விளக்கியிருக்கிறார். தமஸ் நாவல் 1988 ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது உலக புகழ் பெற்றார். இது பிரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பான், குஜராத்தி, மலையாளம், காஷ்மீரி, மணிப்பூரிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. தொலைக்காட்சி படமாகவும் வெளிவருகிறது. மனிதாபிமானம், மனித மதிப்பீடுகள், அறநெறி ஆகிய பண்புகள் இவரது படைப்புகளில் நிறைந்திருக்கும். எளிமையான மொழி நடை இவரது தனித்தன்மை. டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றினார். இந்தி, உருது, சமஸ்கிருதம், பஞ்சாபி, ரஷ்ய மொழிகளிலும் புலமை மிக்கவர். சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. 1957 முதல் 1963 வரை மாஸ்கோவில் தங்கி லியோ டால்ஸ்டாயின் நூல்கள் உட்பட ஏராளமான ரஷ்ய நூல்களை இந்தியில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். ஜரோகே, பாக்கிய ரேகா மற்றும் ஜரோகே அப்படின்றது ஒரு நூல், பாக்கிய ரேகான்றது ஒரு நூல், பகலா பதா அப்படின்றது ஒரு நூல், நிஸ்ஸார் அப்படின்றது ஒரு நூல் உள்ளிட்ட கதைத்தொகுப்புகள். அந்த நூல் அப்படின்றது ஒரு கதைத்தொகுப்பு. சீஃப் கி தாவத்து மற்றும் அம்ரித்சர் ஆகையாகை ஆகிய சிறுகதைகள் பிரபலமானவை. குழந்தைகளுக்காக இவர் எழுதிய கதைகள் குலால் கா கேல் என்ற தொகுப்பாக வந்தது, வெளிவந்திருக்கிறது. நாடகங்களும் எழுதியிருக்கிறார். வாழ்நாள் இறுதி வரை எழுதியிருக்கிறார். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஆஜ் கே அதீத் என்ற சுயசரிதியை வெளியிடுகிறார். எழுத்தாளர் அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார். ஒரு சில படங்களிலும் நடிச்சிருக்கிறார். தமஸ் என்ற நாவலுக்கு 1975 சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. 1979 சிரோமணி எழுத்தாளர் விருது, உத்தரப்பிரதேச மாநில அரசு விருது, மத்திய பிரதேச கலா சாகித்ய பரிஷத் விருது, சோவியத் அரசின் நேர் விருது, பத்மபூஷன் உட்பட ஏராளமான விருதுகளை பெற்றிருக்கிறார். சோவியத் அரசு நேரு விருதுன்னு ஒன்று உருவாக்கி அதை கொடுத்துட்டு வருது போல. நவீன இலக்கியத்தின் முக்கிய தூணாக போற்றப்பட்ட பீஷ்ம சாஹ்னி 88 வயசு 2003 மறைஞ்சிடுறார். ரொம்ப முக்கியமானவர், நான் பெறும் ஒரு முக்கியமான ஆளுமை. பாகிஸ்தானில் பிறந்தவர். இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற பல மாநிலங்களில் உயிர் வாழ்ந்திருக்கிறார். முக்கியமாக ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இந்த பீஷ்ம சாஹ்னி. அது ரஷ்யா அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்து ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி, அந்த மாதிரியை வந்து 2014 கலைச்சி விட்டாங்க. 14 15
2015 கலைச்சிட்டாங்களா, அதை நிதி ஆயோக்குன்னு மாற்றுறாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த மாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டனா ரஷ்யாவிலிருந்து. நன்றி, வணக்கம்.